வணக்கம், நான் தான் உங்க ஏஎன் சண்முகம். ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும், பிறக்காது, எப்படிப்பட்ட குணநலத்தோட குழந்தை பிறக்குங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். காலபுருஷத்துவப்படி ஜாதகத்தில் ஐந்தாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துக்கு குழந்தை பாக்கியஸ்தானம், அதாவது புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் இடத்தை. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து மேச லக்கணமாக இருக்கலாம், இல்லை ரிசர்வ் லக்கணமாக இருக்கலாம், இல்லை மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம். இந்த 12 லக்கணங்களில் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் இருக்கலாம். ஜாதகம்னு ஒன்று நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இப்பொழுதே உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். அதில் வந்து லான்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா குறுக்க ஒரு கோடு கழிச்சு, அதுதான் உங்களோட ஜாதகத்தில் முதலீடு. அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணால் வரக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். அந்த இடத்துக்கு புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியஸ்தானம் பேர். அதில் சூரியன் இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும், பிறக்காது, எப்படிப்பட்ட குணநலத்தோட பிறக்குங்கிறத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சூரியனை பார்த்தோம்னா ஒரு வெப்ப கிரகம். சூரியன் வந்து ஒரு வெப்ப கிரகம். நம்ம கிரகங்களில் பரிபாரலையே பார்த்தோம்னா சூரியனை மையமாக வச்சு தான் மற்ற 8 கிரகமும் சுற்றி வருது. அது ஒரு வெப்ப கிரகம். கற்பகத்துக்குரிய வீட்டில், உதாரணத்துக்கு இப்போ ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகம், குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு யாராவது ரெண்டு பேர் கணவன் மனைக்கு உரையாக இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து தான் பார்க்கணும். குழந்தை இல்லைன்னா ஒரே முட்டாக வந்து பெண்ணோட ஜாதகத்தை வச்சு பார்த்து பலன் சொல்லக்கூடாது. ஆணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும், பெண்ணோட ஜாதகத்தையும் செக் பண்ணணும். ஆணோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலனையும் பரிகாரத்தையும் சொல்லணும். பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் ஐந்தாம் இடத்துல அதுக்கு உண்டான பலனையும் பரிகாரம் சொல்லணும். ஆணோட ஜாதகத்தை எப்படி செலக்ட் பண்ணிக்கணும்னா விதையாக செக் பண்ணிக்கணும். ஆணோடைய ஜாதகத்தை விதையாகவும், பெண்ணோட ஜாதகத்தை ஐந்தாம் இடத்து ஜாதகத்தை வந்து நிலமாகவும். விதை சில பேருக்கு வந்து விதை சரியாக இருந்து, ஆணோட ஜாதகம் வந்து விதைனா விந்தணு வீரியம் இல்லையா, அது வந்து சில பேருக்கு நல்ல வீரியமாக நல்ல சக்தியாக இருந்து பெண்ணோட ஜாதகமாக இருக்கக்கூடிய அந்த நிலம் இருக்கு இல்லையா, அது வந்து மலடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுமாரி ஆணோட ஜாதகம் வந்து மலடாக இருந்து பெண்ணோட ஜாதகம் வந்து வீரியமாக இருந்து நல்ல விளையக்கூடிய வாய்ப்பை, கர்ப்பப்பை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் குழந்தை இல்லைன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் வச்சு தான் அது வந்து பலனை, குழந்தை பாக்கியம் உண்டாடலாங்கிறத நம்ம பரிகாரத்தையும் பலனையும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிற பலன் வந்து ரெண்டு பேருக்கும் உண்டானதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டானதான். சூரியன் ஒரு வெப்ப கிரகங்கிறதுனால கர்ப்பத்துக்குரிய வீட்டில், அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அவங்க கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சினை முட்டை சிதைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வற்றிவிடக்கூடிய வாய்ப்புலாம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதே ஆணோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அவங்களுடைய விந்தணுவோட இருக்கக்கூடிய வீரியம், அதாவது உயிரணுக்களுடைய சக்தி வந்து குறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணணும், என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம், அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே யாராவது இதுமாரி இருந்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. இப்பொழுதே வந்து உங்களோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல கல்யாணம் ஆகாதவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்களோட லக்னத்துலேருந்து கால்குலேஷன் பண்ணி அஞ்சாம் இடத்துல பாருங்கள், அதில் சூரியன் இருந்தால் இப்பொழுதே அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுக்கு உகந்த நாள் அன்று, நல்லெண்ணெய் குளியல், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பவர்கள் நல்லெண்ணெய் குளியல், வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு அதிகப்படியான உடம்பு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உங்களோட உடம்பை வந்து அதிகப்படியான குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். எனக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சாலும் குளிர்ச்சியாக ஒத்துக்காது சார், எனக்கு வந்து தலை பாரமாக போயிடும், தலை வந்து கனத்துக்கும், தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க சிவன் கோயிலுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவன் கோயிலுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்தன அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அரச மரம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நாகங்களை சுற்றி வச்சுருப்பாங்க, நாகசிலை வச்சுருப்பாங்க, அந்த நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரச மரத்தை சுற்றி வந்து வழிபடுவது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கும் கேட்டுங்க, அரச மரத்தை சுற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் ரொம்ப பேர் என்ன சார் அரச மரத்தை சுற்றினா எப்படி சார் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேளுங்க கிண்டலமாக இந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா அரச மரம் இருக்குது பார்த்திங்கன்னா, மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே தாவரங்களில் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் ஆக்சிஜனை வெளியிடும், இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனால் அந்த அரச மரத்துக்கு மட்டும்தான், அரச மரம் மட்டும் இல்லை அரச மரமும் துளசி செடி இருக்குது பார்த்திங்கன்னா, இது ரெண்டும் என்ன பண்ணுமா, பகல்லையும் ஆக்சிஜனை வெளியிடும், இரவிலையும் ஆக்சிஜனை வெளியிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி சாலி வெளியிடுறீங்கன்னா அதோட வேர் மூலமாக அது வெளியிடுறது. அதனால தான் உலகத்திலே வந்து பகல்லையும் இரவுலையும் ஆக்சிஜனை வெளியிடுற ஒரே தாவரம் எதுன்னு பார்த்தோன்னா அரச மரமும் துளசி செடியும் தான். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் அரச மரத்தை சுற்றுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு அரச மரத்தில் உருவாகக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது பார்த்திங்களா, அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
370 சிலிண்டர்கள் நிரப்பக்கூடிய ஆக்சிஜனை வெளியீடு தான். ஒரு சிலிண்டரே வந்து 50 கேஜிக்கு மேலே நிரப்ப முடியும். 370 பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 370 சிலிண்டர்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜனை வெளியீடு தான். இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலும் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் அவ்வளோ ஆக்சிஜனை வெளியீடு தான். அந்த ஆக்சிஜன் நீங்கள் மரத்தை சுற்றும் போது உங்களுக்கு மூச்சு வாங்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான மூச்சு வாங்கும். நீங்கள் ஒரு 10 முறை சுற்றினாலும் சரி, இல்லை ஒரு 100 முறை 108 முறை நீங்கள் அந்த மரத்தை சுற்றினாலும் சரி, அந்த அரச மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய நீங்கள் அதிகப்படியாக சுவாசிக்கும் போது அந்த ஆக்சிஜனை ஒரு மருந்தாக போய் உங்களுடைய கருப்பு பையில் உண்டான ஒரு புது விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பொழுது விஞ்ஞானிகள். அரச மரத்தெல்லாம் சுற்றணுமா அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் பார்க்குறவங்க, குழந்தை வேணும்னா அரச மரத்தெல்லாம் சுற்றி தான் ஆகணும், அதுலேயும் சில பேர் சோம்பேறித்தனம் பார்க்குவாங்க. அவங்களுக்கு இன்னும் எளிதான ஒரு வழி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு தாமர பாத்திரத்துலையோ இல்லை ஒரு வெண்கல பாத்திரத்துலையோ இல்லை ஒரு மண் சட்டிலையோ அவங்க குடிக்கக்கூடிய குடிநீரை ஊற்றி வைத்திருந்து அதிகாலையில் இந்த சூரியன் உதயமாவது பதில அதோட கதிர்வீச்சுகள் அந்த நீரில் படுற மாதிரி பண்ணுற இடத்துல வச்சுருந்துட்டு அந்த நீரை நீங்கள் பருகினா அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ணிங்கன்னா, நவகரங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நினைத்து சூரியனுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய ஆதித்த கிரதாயன மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றுவது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு முறை இந்த 5 இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்து ஆணவங்களும் சரி, ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று சூரியனார் கோயிலுக்கு சென்று அங்கு சூரிய பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்துவிட்டு வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, 5 இடத்துல சூரியன் இருப்பவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை கல்யாணம் ஆகிறதுக்கு வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வாங்கிட்டு வந்து, அதாவது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சாயதேவி உஷாதேவியோடு இருப்பாங்க, அந்த புகைப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு வந்து வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்ல பலன். அடுத்தது பார்த்தோம்னா அந்த தனுசு லக்னம் இருக்குது பார்த்திங்களா, தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா 5 இடமாக மேசம் வரும். சூரியனுக்கு உச்ச விடுங்கிறது பார்த்தோம்னா மேசம், தனுசு லக்னத்துக்கு 5 இடங்கிறது மேசம் வரும். அந்த இடத்துல சூரியன் இருந்தால் உச்சமாக இருப்பார். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது தனுசு லக்னம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 5 இடத்துல மேசத்தில் சூரியன் இருந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடிய மகனோ மகளோ பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்க அதிகமாக இருக்கும். வீர பராக்கிரமாக பொருந்திய ஒரு மகனாவோ மகளாவோ அவங்க இருப்பாங்க. ஆனால் அதிகப்படியான ஈகோ இருக்கும், அறிவு ஜீவியாக இருப்பாங்க, அதிகப்படியான ஈகோ இருக்கும். ஏன் ஈகோ இருக்குன்னா, சூரியன் வந்து ஒரு ராஜ கிரகம், நம்ம கிரகங்கள்லேயே சூரியனை மையமாக வச்சு தான் மற்ற 8 கிரகமும் சுற்றி வருது. எப்பொழுதுமே ஒரு ராஜ கிரகம், ராஜாவாக இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, அந்த ஈகோத்தன்மையை அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லை, சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடிய யம தருமனாக இருந்தாலும் சரி சனி பகவானாக இருந்தாலும் சரி இந்த குடைவள்ளல் கர்ணனாக இருந்தாலும் இவங்களுக்குலாம் மத்திய அதிகப்படியான ஈகோ இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களை 5 இடத்துல சூரியன் இருக்கக்கூடியவர்கள் சூரியன் உச்சமாக இருந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா மிகவும் அறிவுஜீவியாக இருப்பாங்க, ஈகோ மனப்பான்மையோடு இருப்பாங்க, ஆனால் கம்பீரமாக இருப்பாங்க. எல்லாரையுமே அது மகனோ மகளோ எல்லாருமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பேராற்றல் அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5 சூரியன் இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்கள்லாம் பார்த்தோம்னா குறைவான குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 5 இடத்துல சூரியனுடைய 5 இடத்துல சூரியன் இருந்து அந்த சூரியனோட ராகு அல்லது கேது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சர்ப்பதோஷத்தினால் குழந்தை பிறக்கக்கூடிய பாதிப்பு உண்டாகலாம். சர்ப்பதோஷத்தினால் 5 இடத்துல சூரியன் இருந்து நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், 5 இடத்துல சூரியன் இருந்து அந்த சூரியனுடைய ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்துச்சுன்னா சர்ப்பதோஷத்தினால் குழந்தை பிறக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக உண்டாகும். அதனால் அவங்களுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாக வழிபாடு பண்ணுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேரையூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சென்று நாக சிலையை வாங்கி வைத்து வழிபடு, கல்யாணத்துக்கு தோஷம் உள்ளவங்களும் அங்கே போவாங்க, இருந்தாலும் இந்த குழந்தை பாக்கி இல்லாமலும் அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாக வழிபாடு பண்ணுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இல்லை பாம்பு கிரகங்களோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க பெரியவர்களோட சாபத்தை போன ஜென்மத்தில் ஏதாவது பெற்றிருப்பாங்க. உங்களோட ஜாதத்தில் ஆணோட ஜாதமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதம் அதில் ஏன் சூரியனுடைய ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க என்ன பாவம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 5 இடங்கிறது குழந்தை ஸ்தானம் மட்டும் இல்லை பூர்வ புண்ணிய ஜென்மம் ஸ்தானம் சொல்லுவாங்க, அதை போன ஜென்மத்தில் நீ என்ன பாவம் பண்ணியிருக்கிறதே அந்த இடத்த வச்சு சொல்லிடலாம். அதனால் பெரியவர்களுடைய சாபத்தை அவங்க வாங்கியிருக்கலாம். அதனால் நாக வழிபாடு பண்ணுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க ஒரு முறை அந்த 5 இடத்துல சூரியனுடைய ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து போய் ராமேஸ்வரத்தில் போய் ஒரு முறை குளிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராமேஸ்வரத்தில் வழிபாடு பண்ணுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் திருமணம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு சென்று தோச பரிகாரம் செய்கிறது சிறப்பு. அப்படினாலும் என்னால் முடியல அப்படின்னா திருமணம் நடந்துருச்சுனாலும் அவங்க வந்து திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு தோச பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அப்போ போது அந்த பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஐந்தாம் இடத்துல ராகு கேது சேர்ந்திருந்தது மட்டும் இல்லை, ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சூரியனுடைய செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அந்த சேர்க்கை இருந்துச்சுனாலும் குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு அது காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை எங்கேயாவது கடத்தருக்கு போகும்போதோ இல்லை ஒரு திருவிழா கூட்டத்திலேயோ இல்லை ஒரு பேருந்து நிலையத்திலோ உங்களுடைய குழந்தைகள் ஐந்தாம் இடத்துல சூரியனோட செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னா குழந்தைகள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாக இருக்கும், எதிரியோட கையில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்தோன்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் மருதமலை பழனி இங்கே சென்று போய் முருகனை வழிபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஐந்தாம் இடத்துல சூரியனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ராகு ஐந்தாம் இடத்துல சூரியனோட ராகு கேது சேர்ந்து இருந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய செவ்வாய் சேர்ந்து இருந்தால், ஏன்னா செவ்வாய்ங்கிறது எட்டாம் வீட்டு அதிபதி, காலபுருஷத்தத்துப்படி எட்டாம் இடங்கிறது ஆயுள்ஸ்தானம் இல்லையா, அந்த வீட்டுக்கு அதிபதி தான் வந்து செவ்வாய். அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் மருதமலை பழனி மலை இல்லை வந்து திருத்தன் இது போன்ற இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை சென்று வழிபடுவதும் பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா சூரிய தசை செவ்வா புத்தியில் உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த தசா புத்தியில் உங்களுடைய குழந்தைகள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு குழந்தை காணா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த வீடியோ பதிவு கீழே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யின்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். நான் வரேன்.